வடிவேல் முருகனுக்கரோ நம. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவோதினாம் விமயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம. ஓம் பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணயாம தேவாஹ பத்ரம் பஷ்யாமக்ஷர்ஹிதத்ராஹ சிரைஹிரங்கை சதுஷ்டுவாகம் சஸ்தனூபிஹி வ்யசேம தேவஹிதம் ததாயதம். ஸ்வஸ்தி ந இந்திரோ வத்ஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி ந ஸ்தக்ஷர்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம மாண்டவிக உபநிஷத்தில் காரிகையில் அத்வைத காரிகையில் அத்வைத காரிகைங்கிறது மூன்றாவது காரிகை பிரகரணம், மூன்றாவது பிரகரணம், அதில் எட்டாவது மந்திரம் பார்க்குறோம். யதா பவதி பாலானாம் ககனம் மலினம் மலைஹி ததா பவதய புத்தானாம் ஆத்மா ஆத்மமபி மலினோ மலைஹி. யதா எப்படி ககனம் ஆகாயம் வார்த்தையை மாற்றிருக்கார், ஆகாஷங்கிற வார்த்தையில் எல்லாத்தையுமே புரிய வைக்க போகிறாரு. ஆகாஷங்கிறது பிரம்மம் இல்லை, ஆகாஷம் ஆகாஷ சரீரம் பிரம்மம், ஆகாஷம் பிரம்மம்னு உபனிஷத்து இருக்கு. இருந்தாலும் ஆகாஷம் மாயினால் தொட்டு வைக்கப்பட்டது, வேறுபாடு இருக்குது, அது ஒரு ஜடம், ஆகாஷங்கிறது ஒரு ஜட பொருள். ஆனால் புரியறதுக்காக அதை வச்சு விளக்குறாங்க, புரியுதா? அது எங்கே டி விசாரம் பண்ணும்போது அது புரியும், இப்போ புரியாது. இப்போ இங்கே என்ன சொல்கிற விஷயம் அப்படின்னா, ஆகாயங்கிற வார்த்தையை வச்சு ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுங்கிறத புரிய வைக்கிறதுல ஆத்மா அசுத்தம் அடையுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, நம்ம அசுத்த ஆத்மா, சுத்தாத்மா, புண்ணியாத்மா, பாவாத்மான்னு சொல்லோம்ல, அதெல்லாம் உபாதி. ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் ஒண்டி தான், அது சத்து, என்றைக்கும் இருக்கக்கூடியது. பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சியதுன்னா பூர்ணம், அது அது பூரணம், பிரம்மம் பூரணம், இதம் ஜகத் பூரணம், அதுலேருந்து பூர்ணச்ச பூர்ணஷ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமுத பூர்ணம் பூர்ணமேவ அவசியத்தை பூர்ணந்தான் எஞ்சி நிற்குது. அதாவது பூர்ணம்ங்கிறது ஒன்று, பூர்ணம் பூர்ணமதகங்கிறது ஒன்று, பூர்ணமிதங்கிறது ஜகத்து, அது ஜீரோ. பூர்ணத்துலேருந்து ஆனால் அதுவும் பூர்ணம் தான், இதுவும் பூர்ணம் தான், ஒன்றுக்கு ஒன்றுன்னு ஒன்றுக்கு ஜீரோவும் கொடுக்குறோம். ஏன் ஜீரோன்னு கொடுக்குறோன்னா அது பிம்பமாக வெளியில் வந்து உள்ளே போகுது, பிம்பங்கிறதுனால ஜீரோ. அலைங்கிறது ஜீரோ, அலைங்கிறது நாம ரூபம். இப்போ வார்த்தைகள் பார்த்தா மூணு வார்த்தைகள், கடல் நீர் அலை, மூணு வார்த்தை இருக்குது. கடல்ங்கிறது பரமாத்மா சத்து, நீருங்கிறது சித்து, அலைங்கிறது சித்தாபாஷம், சித்தினுடைய ஆபாஷமே தவிர. ஆனால் மூணு ஒரே மெட்டீரியலில் தான் தயாரிக்கப்பட்டது. கடலின் கடல்னா என்னது, இந்த அலையும் நீரும் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுனால அது கடல், அதுதான் சத்து நெட்ஒர்க்கு. நீருங்கிறது பரவி இருக்குது, வியாபித்து இருக்கிறது, அது சித்து, அதனுடைய ஆபாசம்தான் அலை, அதனுடைய பிம்பந்தான் அலை, புரியுதா? அப்போது பூர்ணம் பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தால் பூர்ணம் இல்லாமல் தானே போகணும், ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல்ட்டு ஜீரோ தானே வரணும். இங்கே ஒன் மைனஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்கிறாங்க, அதான் பாயிண்ட். ஒன் மைனஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஒன், சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். அதுவும் பூர்ணம் தான், இதுவும் பூர்ணம் தான், ஆனால் ஒன்று சத்து ஒன்று சித்து, ஒன்று 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 ஜீரோ. அதனால் அது ஒன்றுலேருந்து ஒன்று ஜீரோவை கழிச்சிட்டா பூர்ணமேவே அவசிஷத்து, பூர்ணம்தான் எஞ்சி இருக்கும். அந்த கணக்குப்படி பார்த்தா இங்கே ஆ
அதான் ஜகத்து சத்து இல்லாமல் சித்து வராது, சத்து இல்லாமல் சித்து வராது. இப்போ காம் கயிறு இருக்குன்னா பாம்பு பார்க்குறோன்னு வச்சுங்க, நம்ம அறியாமையினால் பாம்பு வந்து எல்லா இடத்துலையும் தெரிய வேண்டியதானே, ஏன் அங்கே தான் தெரியுது? கயிறு கிடக்கிற இடத்துல தான் பாம்பு தெரியுது. பாம்பு எங்கே பார்க்குறோம்? கயிறு இருக்கிற இடத்துல தான். அப்போ கயிறுங்கிற ஒரு சத்தியம் இருக்கு இல்லையா? இந்த பாம்புக்கு பாம்புங்கிறது மித்தியா, கயிறுங்கிறது சத்தியம். பாம்புக்கு ஆதாரமாக இருக்கிறது கயிறு தான். பாம்பு வந்து 6 அடியில் இருந்துச்சுன்னா கயிறும் 6 அடியில் இருக்குன்னா கயிறும் 6 அடியில் இருக்கணும். கயிறு 6 அடியில் இருக்கிறது தான் பாம்பு. 6 அடி கயிறு வளைஞ்சி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு ரவுண்டாக வச்சுருந்ததுன்னா பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்கும். கயிறு வளைஞ்சி கிடக்குன்னா பாம்பு வளைஞ்சி தான் கிடக்கும். அது புரியுதா? அப்போ கயிறு இல்லாமல் பாம்பு இல்லை. பாம்புனுடைய பிம்பந்தான் கயிறுனுடைய பிம்பந்தான் பாம்பு, தவிர கயிறு இல்லாமல் பாம்பு கிடையாது. பாம்பு வெறுசாகவும் தனியாக செயல்படவும் முடியாது. கயிறே அங்கே இல்லை, பாம்பு எப்படி தெரியும்? அப்படின்னா எங்கே வேணாலும் தெரியணுமே. அப்போ மித்யாவுக்கு ஆதாரம் சத்தியம்னு ஒரு மறைப்பொருள் இருக்குது. புரியுதா? இப்போ நீர் வந்து இருக்கு, அலையும் இருக்கு. நீர் இல்லாமல் அலை இல்லை, அலை இல்லாமல் நீர் இருக்கு. சில கடல்லையே சில இடத்துல அலை இல்லாத கரை வரைக்கும் அலை இல்லாமலே இருக்கும், குளத்தில் நிற்கிற மாதிரி சில இடங்களில் அது மாதிரி இருக்கு. புரியுதா விஷயம்? இப்போ புரிஞ்சிச்சா விஷயம்? புரிஞ்சிச்சா? கயிறு இல்லைன்னா பாம்பு கிடையாது. அப்போ மித்யாவுக்கு சத்தியம் ஆதாரமாக இருக்கு. புரியுதா? மித்யாங்கிறது இருக்கிற மாதிரி தோணும், இல்லை அதனால அதை இல்லைன்னு சொல்கிறோம், இல்லவே இல்லைன்னு சொல்லலை. அதான் பூரணம், ஒன்று பூரணம், பூர்ணம் அத்த பூர்ணம், பூர்ணம் இத்த பூர்ணம் தான் ஜெகத்தினு ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த ஒன்று தான் இதுவாக மாறி இருக்கு. சத்து தான், சத்துனுடைய சரிபாது தான் சித்து. சித்து வேறு, சத்து வேறு அல்ல. ஒன்று அசையும், ஒன்று அசையாமல் இருக்கும். அசையாத இருக்கிறத நம்ம பார்க்கறது இல்லை, அசைகிறத பார்க்குறோம். புரிஞ்சுட்டா? இப்போ அலையினா என்ன? நீர் இல்லாமல் அலை, அலையை நீங்கள் அலையை கையில் கொஞ்சம் எடுத்து அலையை மட்டும் கையில் அள்ளுங்க, என்ன இருக்கும் கையில்? நீர் தான் இருக்கும். நீங்கள் அள்ளுனதே அலை, ஏன் கையில் நீர் வருது? புரியுதா? இந்த இந்த சித்துக்கும் சிதாபாசத்துக்கும் இடம் கொடுக்கறது சத்து, அதான் கடல்னு பேர், அதான் பரம்பொருள்னு பேர். இப்போ ஆத்மா ஒன்று தான் இருக்குது. நாம் தான் அதை மேன்மையாக பார்த்தோம்னா, உயர்வாக பார்த்தோம்னா பரமாத்மா, சர்வ வல்லமையோடு பார்த்தோம்னா பரமாத்மா, அல்பமாக பார்த்தோம்னா ஜீவாத்மா. ரெண்டுத்தையும் பார்க்குற ஒன்று இருக்குல்ல, அதான் பரம்பொருள், அதான் ஆத்மா. நாம் தான் அதை பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். புரியுதா? விசாரம் புரியுதா? அதனால் இந்த பார்க்குறவனுடைய பார்வையினுடைய அறிவு காரணம், இந்த பார்வையினுடைய அறிவு காரணம் எப்படி அறிவு எப்படி வளருது, எப்படி அறிவு ஐக்கிய லெவல் எப்படி உயருது? முதல்ல புரிஞ்சுங்க, வாழ்க்கை உயரணும், உயரணும், பணம் நிறையா வேணும், வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் இருக்கணும், கார் வேணும், பங்களா வேணும், எத்தனை ஆசைப்பட்டாலும் அதுக்கு அடிப்படை ஆதாரம், அடிப்படை ஆதாரம், அடிப்படை ஆதாரம் அறிவு, அறிவு, அறிவு. அறிவு இல்லாமல் நீ எது கேட்டாலும் கிடைக்காது. அறிவு இல்லாமல் நீ எது கேட்டாலும் கிடைக்காது. அறிவு இல்லாமல் நீ எது கேட்டாலும் கிடைக்காது. அறிவு தான் உன் வாழ்க்கையை மாற்றுது. அறிவு தான் உனக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்குது. அறிவு தான் நீ செய்யக்கூடிய செயல்களில் மேன்மையை கொடுக்குது. அதனால் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிக்க வேண்டிய விஷயம் அறிவு. அறிவில் நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா அந்த பணம்ங்கிற பொருளுங்கிறது எல்லாம் பின்னாடி வரும். புரியுதா இல்லையா? இதுதான் நேர்மையான வழி, முறையான வழி, சரியான வழி, இயற்கையை அனுமதிக்கக்கூடிய வழி, பிரம்மம் விரும்பக்கூடிய வழி. புரியுதா? இந்த வழியை விட்டுவிட்டு அறிவு இல்லாமல் பணம் தேடணுங்கிறவன் தான் குறுக்கு வழியில் போகிறான். ஆசையினால் தூண்டப்பட்டவன் தான் குறுக்கு வழியில் போகிறான். புரியுதா சொல்கிறது? சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும், கிளாஸ் 4லேருந்து கிளாஸ் 1க்கு வரணும் அப்படின்னா அறிவு தான் காரணம். அறிவை டெவலப் பண்ணாமல் பணம் வேணும்னா அது சும்மா அஞ்ஞானத்துலேயும் அஞ்ஞானம். நீ எத்தனை 1000 வருஷம் நீ தபஸ் பண்ணாலும் அறிவை சேர்க்காமல் நீ பணத்தை அடைய முடியாது, முடியாது, முடியாது. அறிவை சேர், மெய்ப்பொருளை சேர்.
அதுதான் சரியான மார்க்கம். எவன் இது மாதிரி சொல்கிறான், எவனும் சொல்ல மாட்டான். இதை செஞ்சால் அது கிடச்சிடும் ரைட், இதை செய்ய விட்டால் தானே ஒன்று, இதை செய்கிறதுக்கு தான் அறிவு வேணுங்குது. அது உன்னை ஏன் செய்ய விட மாட்டுது? உனக்கு அறிவு இல்லாமல் அதை எப்படி செய்வேன்? ஒரு ஒரு காருக்கு டிரைவராக இருக்கான், ஒரு மாதத்துக்கு 30,000 கொடுக்குறாருன்னு வச்சுங்க அந்த ஓனர். ஒரு ட்ரக்கு அதுக்கு டிரைவராக இருக்கான் வச்சுங்க, ஒரு மாதத்துக்கு 100,000 வாங்குவான். ஆனால் ட்ரக்கை இவன் ஓட்ட முடியுமா? கார் டிரைவர் ட்ரக்கை ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியுமா? அதுக்கு ஒரு நுண்ணறிவு இருக்குல்ல, அந்த நுண்ணறிவுக்கு தான் அந்த 100,000. அந்த நுண்ணறிவு எப்படி வந்துச்சுன்னா, அவன் ஃபோக்கஸ் பண்ணி 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 தான் அந்த நுண்ணறிவு வந்துச்சு. இல்லைன்னா எல்லோரும் எல்லாமே ஆயிடலாமே. எதை படிக்கட்டாக வச்சுருக்கு, எதை ஆதாரமாக வச்சுருக்குன்னா, அறிவு தான் ஆதாரமாக வச்சுருக்கு. தவம் பண்ணி அறிவு அடை. அப்போ பூஜை பண்ணுறவன், தியானம் பண்ணுறவன், வேத விசாரம் பண்ணுறவன்லாம் முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? நுண்ணறி அவன் மேல், அவன் லோகத்தை கணக்கு பண்ணுறான். எந்த லோகம்? இந்த பூமியில் மறுபடியும் நாய் மாதிரி பிறக்காமல், ஏற்கனவே நான் மனுஷனாக பிறந்து நாய் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், மறுபடியும் நாய் மாதிரி பிறக்காமல் புவக சுவகங்கிற லோகத்துக்கு புண்ணியத்தை பண்ணி மேலே போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் பண்ணுற புண்ணியம் சாதாரண புண்ணியம் இல்லை, புண்ணியம் பண்ணாதான் நீ மேலே வர முடியும். சத்தியம் சத்தியம் சத்தியம். புண்ணியம் பண்ணாதான் நீ மேலே வர முடியும், கதவுலாம் திறக்கும். பொருளை அருளாக மாற்றினாதான் நீ ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது இங்கேருந்து. ஒரு ஒரு சாது சொல்கிறாரு, பரமசாது, நம்ம மதிக்கக்கூடிய ஒரு சாது சொல்கிறாரு, நம்ம தமிழர் அந்த பக்கம்தான் வளர்ந்துருக்காரு. இங்கேருந்து ஒரு இந்த ஞானத்தை பெறணுன்னுட்டு ரிஷிகேஷ் போயிட்டு ரொம்ப பாடாத பாடலாம் பட்டு 25 வருஷம் கடினமாக உழைச்சி, சம்ஸ்கிருதம் தெரியாமல், ஹிந்தி தெரியாமல், கையில் பணம் இல்லாமல், பாத யாத்திரையிலேயே பயணம் செஞ்சு பல நிலைகளை கடந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, சவுத்தில் பக்தி இருக்குது, தான தர்மம் குறைஞ்சி போச்சுங்கிறார். விஜயவாடா தான்னா தான் சாதுக்களுக்கு அவ்வளோ மதிப்பும் மரியாதையும். 30 கிலோமீட்டருக்கு நடந்தே போகிறவர் சொல்கிறார், 30 கிலோமீட்டருக்கு ஒரு சத்திரமும் இருக்குது, இருக்குது சாப்பாடு போடுற இடமும் இருக்குது, சாதுக்களை மதிக்கிறாங்க. இங்கே தான் கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு வருத்தப்படுறாரு. அதே மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அறிஞ்ச இந்த பிரம்மஞானத்தை வாங்குறவன் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான். இவ்வளோ பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக நம்ம வரைக்கும் வந்திருக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க வேண்டாமா? உனக்கு பின்னாடி வர நீ தெருத்தருவா போய் அலைஞ்சு சொல்ல வேணாம், உன்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமான்னு கேட்குறாரு. எவ்வளோ வருத்தப்படுறாரு பாருங்கள். ஆமாம், நீங்கள் குருத்வார் பாருங்கள், வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க வந்து 3 வேளையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. இங்கே சொன்ன 1008 இது குழப்பம் தடைகள் அதெல்லாம் முறியடிப்போம், ஒரு காலத்தில் முறியடிப்போம் சொல்கிறேன். அதெல்லாம் இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்தா தான் தெரியும். தான தர்மம்தான் உன்னை மேலே தூக்கும். ஒன்றும் கையில் எடுத்து புத்திசாலித்தனம், அங்கேயெல்லாம் பணமே சுவாமி. யா பெரிய பெரிய யாகங்கள்லாம் அந்த காலத்தில் எதுக்கு பண்ணாங்கன்னா, தர்மம் செய்கிறதுக்கு தான் யாகமே பண்ணுவாங்களாம். தர்மம் செஞ்சால் யாகம் பண்ணினா பணம் வரும், பணம் வந்தால் திரும்ப தர்மம் பண்ணுவேன், யாகம் பண்ணுவேன். ஒரு சர்க்கிள், எனக்கு தேவையானதை நான் சாப்பிட்டுக்கிறேன், டெஸ்ட் பண்ணிக்கிறேன், தங்க வீடு இடம் இருக்குது, 7 தலைமுறைக்கு 8 தலைமுறைக்கு பேரனுக்கு பேத்திக்கு கொள்ளு பேரனுக்கு எல்லாம் என்னது பிளாக் பண்ணுறது, அடிமுட்டாளுங்கிறாரு. அடிமுட்டாலே முட்டால் அடிமுட்டாளுங்கிறாரு. நீ வாழ, உன்னுடைய குழந்தைங்கள வாழவே, அது அது குழந்தைங்கள அது பார்க்காத. பொருளை அருளாக மாற்றுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். என்னென்னா, இது என்ன காரணத்துக்கு இந்த பேச்சுனா, இந்த புண்ணியம் இருந்தால் தான் உள்ளே வெளிச்சம் இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், உள்ளே ஒரு 1000 லைட் இருக்குது, 1000 பல்பு இருக்குது. ஒவ்வொரு பல்பாக ஒவ்வொரு அறிவு நிலையானது ஏற்றுது. ஏற்றின விளக்காக ஒரு நாளும் அணையாது, அணையா விளக்கு. ஏற்றக்கூடிய அத்தனை விளக்கும் அணையா விளக்கு. எந்த ஆதாரத்தில் அதை ஏற்றுறோம்னா, அறிவுனுடைய ஆதாரத்தில் ஏற்றுறோம். அணைக்க முடியாது, அதான் ஏற்றம் தான், இறக்கம் இல்லைன்னு. உள்ள பிரகாசம் வந்ததுனால தான் நுண்ணறிவு வரும். நீ பார்க்குற பார்வை கயிறை போய் பாம்பாக பார்க்குற, அவங்க சொன்ன மாதிரி பாம்பை கயிறாக பார்க்குறவன்லாம் இருக்கானா இல்லையா? எதை எதில் புண்ணியத்தினால அந்த இருட்டு கழியுது, பாவத்தினால அந்த இருட்டு, புண்ணியத்தினால கழியுது, அப்போ தான் அறிவு வருது. அறிவு வந்து உக்காந்துருச்சுன்னா
திரும்ப வெளிச்சம்தான். வெளிச்சம் வந்தால் நீ செய்யக்கூடிய தொழில், நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன ஆகும், நல்லா விளங்கும். இதுதான் என்லைட்டன்மெண்ட். அதை சொல்கிறார் எப்படின்னா, எத்தா எப்படி ககனம் ஆகாயம் மலேகி அழுக்குப்படுதுன்னு, மலேகி அழுக்குடன் சேர்ந்து, ஆகாயம் அழுக்குடன் சேர்ந்து மலினம் அழுக்காயிடுச்சுன்னு, பாலானாம் சிறுபிள்ளைத்தனமா, பாலானாம் சிறுபிள்ளைத்தனமா பக்குவம் இல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள், பக்குவம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆகாயம் அழுக்க அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்களோ, ஆகாயம் அழுக்கடையுமா? ஆகாயத்து கூட எதுவும் சேர முடியாது. அசங்கக ஆத்மா அசங்ககங்கிறதுக்கு ஆகாயத்தை சொல்லலாம். நீர் கூடையாவது கொஞ்சம் சேருது, சேராது, சேர்ற மாதிரி தெரியுது. மண் மூலக்கூறு வேறு, நீர் மூலக்கூறு வேறு, அக்னி வாயு மூலக்கூறுலாம் வெவ்வேறு மூலக்கூறு, அதோட எல்லாம் சேராது, சேர முடியாது. பார்க்குறதுக்கானா சேர்ந்த மாதிரி ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சவுண்டு பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன்லாம் சொல்கிறாங்கள, அப்படி பார்த்தா அப்படி தெரியுது. யாருக்குன்னா பாலானம், பாலானான சிறுபுள்ளத்தனமாக இருக்கான்ல, மெச்சூர்டு இல்லாமல் பக்குவம் இல்லாத அவனுக்கு தான் தெரியுது, தெரியுது மலினமாக தெரியுது. தத்தா அப்படியே, அப்படியே அபுத்தானம் அறிவற்றவர்களுக்கு, அபுத்தானம் புத்தானம்னா அறிவாளிகள், அபுத்தானம்னா அறிவற்றவர்களுக்கு ஆத்மாபி மலினோ மலகி, ஆத்மா மலினம் அடைஞ்சிடுச்சு, ஆத்மா அழுக்காயிடுச்சு. ஆத்மா அழுக்காகாது, இந்த சித்தாபாசம் தான் அழுக்காகிறது. எது அழுக்காகிறதுன்னு தெரியும், இப்போ அசையுது அசைகிற மாதிரி தெரியுதுலாம் இல்லை, சித்தாபாசம் அகங்காரம்தான் அசையுது, அகங்காரம்தான் பிறக்குது, அகங்காரம்தான் ஆடுது, அகங்காரம்தான் பாடுது, அகங்காரம்தான் அழுகுது, அகங்காரம்தான் சிரிக்குது, அகங்காரம்தான் செத்து போகுது. பாக்கி ரெண்டும் என்னது, ஒன்று சித்தாவும் ஒன்று சத்தாவும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அகங்காரம் போனால் சித்து சொரூபம், சித்து சொரூபம் ஆகிட்டோம்னா சிவஸ்வரூபம், ஒரு ஒரு நிலை தான், அறிவு தான் அதை சரி செய்யுது. இப்போ நாம் வந்து அகரமும் உகரமும் சேர்ந்த மகரம், அன்பும் அறிவும் சேர்ந்து ஆனந்தமாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கோம், ஒரு பெரிய மகாராஜாவுக்கு குழந்தையாக பிறந்துட்டு எப்படி இருக்கும், அல்பமாக இருக்கும். என்ன காரணம், மலம் பீடிக்கப்பட்டிருக்கு. யாரை, இந்த மனசை, சித்தாபாசங்கிறது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாலுமே சித்தாபாசம் தான். இந்த சித்தானது தனக்கு நான்கு கருவிகளை வச்சுக்குது. எப்படி இப்போது சூரியன் ஏழு குதிரைகளை வச்சுருக்காரு, ஏழு கிரணங்களை வச்சுருக்காரு, ரதத்தை இழுக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு கற்பனை பண்ணுற மாதிரி, இந்த சித்தானது சிதாபாசம் சொல்லக்கூடிய அந்த கரணம், கரணம்னா என்னது கருவிகள், அந்த கரணம்னா உள்ள கருவிகள், அகக்கருவிகள்னு பேர், கருவிகள் சித்துக்கு கருவிகள் சிதாபாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அது என்ன, மனம் சித்தம் புத்தி அகங்கா, நாலு இருக்குது, நாலு கருவிகள், நாலு கை சதுர்புஜம், அதுதான் சதுர்புஜம். அது புரியுதுல, இதில் ஒன்றும் குழப்பம் இல்லைல்ல. அதனால் அபுத்தானாம் அறிவற்றவர்களுக்கு, அறிவற்றவர்களுக்கு ஆத்மாமப்பி ஆத்மா கூட மலினோ மலைகி, மலினமாக தெரிகிறது, அழுக்காக தெரிகிறது அப்படி சாரம். எப்படி ஆகாயம் அழுக்குடன் சேர்ந்து அழுக்காக தெரிகிறது, அதுபோல் அறிவிப்பவர்களுக்கு, அதுபோல் அறிவற்றவர்களுக்கு, அறிவற்றவர்களுக்கு ஆத்மா அழுக்கடைந்ததாக தெரிகிறது. இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு என்ன காரணம், தன்னுடைய பார்வையில் குறைபாடு இருக்குது. நேற்று சொன்னோம் இல்லையா, பிராத்திபாஷிக்கம், வியவகாரிக்கம், பாரமார்த்திகம். இந்த பாரமார்த்திகங்கிறது சிவ வாழ்க்கை, விவகாரங்கிறது சக்தி சக்தி சித்து சித்து வாழ்க்கை, சித்தாபாசங்கிறது தான் என்னது மூன்றாவது விதமான சிவம் சக்தி முருகன், அக அதாவது அகங்காரம் சொல்லக்கூடிய ஆபாசம். இப்போ இந்த மூணு விதம்னா, ஒன்று தமோகுணம், ஒன்று ரஜோகுணம், சத்துவகுணம். உங்களுக்கு தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் புரிஞ்சால் இதெல்லாம் வார்த்தைகள் தான் மாறி இருக்க தவிர, நீங்கள் அதனால் பாரிபாஷிக்கம் எப்படி சொல்கிறார் அப்படி சொல்ல நினச்சிக்காதீங்க. இந்த மூணு தெளிவாக புரிஞ்சால் போதும், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம். சத்துவகுணம் சாந்தம் இறைகுணம், இறைவனுக்கு குணம் இல்லை, சகுன குணத்துக்கு சகுன இறைவனுக்கு உருவமுள்ள இறைவனுக்கு குணம் கலரு எல்லாம் இருக்குது. அது யாருன்னா இந்த அசையக்கூடிய சித்து,
அசையாதது நிர்குணம், அசைகிறது சகுணம். புரியுதா? ஒன்று ஒரு அதுதாங்க நல்லா க்ளீனாக கலர் போட்டு அர்த்தநாரீஸ்வரர் படத்தை போட்டான். ஒரு பாதி பெண்ணு ஒரு பாதி ஆணு, ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ், ஒன்று ஆணு ஒன்று பெண்ணு. ஏன்னா புரியறதுக்கு தான் தத்துவங்கள் அது. ஒன்றை விட்டு ஒன்று விலகி நிற்காது, விலகி செயல்படாது. ஒன்று மைனஸ் சித்தா செயல்பட்டாலும் சத்து பின்னாடி சத்துக்குள்ளே தான் இருந்து செய்யுது. சத்தை விட்டு வெளியில் போகலை, வெளியில் போக முடியாது. புரியுதா? எல்லாமே இந்த உலகமே சத்துக்குள்ள தான். இப்போ கடல்னு சொல்கிற இடத்துல தான் நீரும் இருக்குது, அலையும் இருக்குது. அதுக்குள்ளே தான் மீன் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, திமிங்கலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. கடல் இது ஓடுது, கப்பல் போகுது, போட்டு போகுது, நீச்சல் அடிக்கிறான், மனுஷன் குதிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆகாயத்துலேயும் ஏர்க்ராஃப்ட் போகுது, அது போகுது, இது போகுது, எல்லாம் போகுது. ஆகாயத்துக்கு எந்த பாதிப்பு இருக்கா? அது மாதிரி இப்போது இந்த காரணம் என்ன? இந்த மூன்று வாழ்க்கை தான், தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுண வாழ்க்கை தான். வாழ்க்கை என்ன காரணம்? தமோகுணம் மகாபாவின்னு அர்த்தம். ரஜோகுணம்னா என்னது? ரெண்டாம் கட்டான்னு கொஞ்சம் மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவான். மிடில் கிளாஸு, லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், அப்படி தான். எல்லாம் அறிவை வச்சு தான். அறிவு எப்படி வருதுன்னா புண்ணியத்தை வச்சு தான் அறிவு வருது. பாத்தியா? முயற்சினால் அறிவு வரல, புண்ணியத்தை வச்சு அறிவு வருது. நீ செய்யக்கூடிய சத்காரியங்களை வச்சு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா உனக்கு புண்ணியம் வந்து சேருது. பணம் வச்சுருந்தா தான் புண்ணியம் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ அன்னதானம்லாம் நம்மலாம் என்ன ஒரு பைசா இல்லாமல் ஆரம்பிக்கிறோம். எனக்கு இதெல்லாம் அங்கே கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, இது மாதிரி மூணு வேலையும் இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், 25 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு சூழ்நிலை வரட்டும்னு காத்துட்ருக்கேன். பாலசுப்ரமணிய சுவாமி சத்சங்கத்தை வச்சு தர்மமிகுன்னு சொன்னேன், என்ன சென்னைன்னு சொன்னாங்களா இல்லையா? அதை நாம் ப்ரூவ் பண்ணும். நம்ம ஒரு சின்ன முயற்சி பண்ணுவோம், ஆனால் நடக்காதலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் பண்ண போகிறார் போல. அதுக்கு தான் ஐயப்பன் சன்னதி விக்கிரகம் வரணுங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடியே சுவாமி ஸ்டார்ட் பண்ணிட்டார் சங்கல்பத்தை. பரம்பொருளாக இருந்தாலும் தபஸ் பண்ணுறாரு பாருங்கள். முருகப்பெருமான் தபஸ் பண்ணி தான் ஐயப்பனுங்க வந்தார் சன்னதி. நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவதையாக இருந்தாலும் தபஸ் பண்ணி தான் ஐயப்பனுங்க வந்தார். இன்றைக்கி அவர் காட்சி, காலையில் காட்சி பார்த்தீங்களா? இன்றைக்கி தேவலோக காட்சி, யாருமே மறுக்க முடியாது. மறுக்க முடியுமா? என்ன பெருசாக பண்ணிட்டோம்? ரொம்ப நாளாக விளக்கு வாங்கினோம், என்ன இருந்துச்சு, நேற்று போய் வாங்கணும். 10,000 ரூபா எடுத்துன்னு பண்ணேன் பட்ஜெட்டுக்கு, 8,000 ரூபாயில் முடிஞ்சிச்சு. என்ன அடியார் பண்ண, யார் கொடுத்தாலும் யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது. அதுதான் நல்லது, எவன் தான் கொடுத்தானு தெரியக்கூடாது. இருந்தால் தான் அகங்காரம்லாம் உருவாயிடுது. என்ன காட்சி என்ன தோணும் அதை அதை இன்னைக்கு ஃபுல்லாக வந்தது. எனக்கு வந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஐயப்பன் ஃபோட்டோவாக வந்துச்சு, அதை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி விட்டேன். பார்த்து இவ்வளோ பேர் அதை ரசிக்கிறாங்க. அதனால் தபஸ் பண்ணால் தான் அதுவே நடக்குது. தபஸ் பண்ணுறதுனால தான் அந்த ரெண்டு விளக்கும் ரெண்டு தேவதைகள் மாதிரி. சும்மா இல்லை, அவரோடே கூடவே இருக்க போதில்லை. எத்தனை கோடி வருஷம் அவங்க ஐயப்பன் விக்கிரகம் இருக்கோ அத்தனை கோடி வருஷம் அந்த விளக்கு ரெண்டும் இருக்கும். எழுதி வச்சுங்க, நடக்குதா இல்லையா பாருங்க. நீங்களும் நானும் அங்கே இருக்க முடியல, அது ரெண்டும் இருக்கும், சைலண்ட்டாக உட்காந்துருக்கும். உங்களுக்கு தோணுதா? அது மாதிரி தோணுதா? அடியணும் அப்படியே உணர்றேன். சரி, அதனால் இந்த அறிவு இல்லாத தன்மை வந்து பாவம்தான். தமோகுணம் பாவம், ரஜோகுணம் ரெண்டும் கட்டான் மிடில் கிளாஸு, சத்துவகுணம் கொஞ்சம் மேலே போகிறான். ஆனாலும் சத்துவகுணத்தில் இருந்தாலும் அவன் மேன்மைக்கு மேன்மை அடையிறதுக்கு அறிவுக்காக தவன் தப்போ தவம் செய்யணும். இப்போ மேலே வந்துட்டான், அறிவை பூர்ணமாக அடைஞ்சு அதை சித்தி அடையணும். சித்தி அடைகிற வரைக்கும் அறிவில் பயணம் செய்யணும். அது பேர் தான் நிஷ்டன்னு பேர், ஞான நிஷ்டை, யோக நிஷ்டை, பிரம்ம நிஷ்டைன்னு. இப்போ நீங்கள் புண்ணியம் செஞ்சே ஞானத்துக்கு வந்திருக்கீங்க. ஞானம் பூர்ணமாகும் போது அப்புறம் நிஷ்டை ஸ்டார்ட் ஆகும். நிஷ்டை பூர்ணமாகும் போது யோகம் ஸ்டார்ட் ஆகும். யோக நிஷ்டை ஸ்டார்ட் ஆகும்போது பிரம்மம் ஸ்டார்ட் ஆகிடும். பிரம்ம தரிசனம், பிரம்ம வல்லமை, அகம் பிரம்மாஸ்மி உணர்வு. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அடியான், இந்த இது இருக்கு இல்லையா, ரிக்வேதம் இருக்கு இல்லையா, ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன? பிராக்யான் பிரம்மம். அதை செஞ்சு பார்த்துட்டுருக்கேன், வேறு ஒன்றும் அதை எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு பார்த்துட்டுருக்கேன். அதுக்குள்ளே போக போக பிராக்யான் பிரம்மம்னு சொன்ன வார்த்தையை நம்ம செஞ்சு பார்க்க 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 நிறைய விஷயங்கள், பெரிய நிறைய பிரம்ம ரகசியங்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. எது ஞாபகத்துக்கு வருதோ உங்களுக்கு சொல்கிறேன்.
அதனால் அப்படி உக்காந்து இந்த சத்காரியத்தை செஞ்சு முடிக்கணும். மூன்று வேளையுமே இங்கே சாப்பாடு கொடுக்கணும், தங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். ஒரு மாடலாக உருவாகணும் அது குமரன்குன்றம். இப்போ இந்த குமரன்குன்றம் ராஜகோபுரம் கட்டின பிற்பாடு அதை பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய நிறைய வேறு கோவில் கட்டினாங்க, ராஜகோபுரம் கட்டினாங்க. ஆமாம், இங்கே கந்தசஷ்டி விழா சுரசம்பாரம் ஸ்டார்ட் பண்ணி நிறைய கோவில்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம அடியார்கள் பச்சை யூனிஃபார்ம் போட நீல யூனிஃபார்ம் போட நிறைய பேர் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு இது தானே, ஒரு மாடல் தானே. அதனால் இது சந்தேகமே இல்லை, ஞானப்பீடம் தான் அது. குமரன்குன்றம் ஞானப்பீடங்கிற பேர் எடுக்கும், எடுக்குதா இல்லையா பாருங்க. சரி, இப்போ என்ன சாரம் அப்படின்னா, பார்க்குற பார்வையில் வேற்றுமை இருக்குது. அதை எப்படிங்கிறத இந்த ரெண்டு மூணு மந்திரத்தில் அந்த தமோகுண ரஜோகுண சத்துவகுணத்தை மைண்டில் வச்சுங்க. இந்த பாரிபாஷிகம் விவகாரம் அப்படின்னா வேதத்தில் வரும், அடிக்கடி வரும். சங்கரர் யூஸ் பண்ணுவாங்க, உபநிஷத்தும் யூஸ் பண்ணுது. சங்கரர் சிஷ்யர்கள் வித்யாரண்யர் யூஸ் பண்ணுறாரு. அது மாதிரிலாம் இருக்குது, வெவ்வேறு சாஸ்திரங்களில் இருக்குது அந்த வார்த்தைகள் இருக்குது. ஆனால் கேட்டு வச்சுங்க, நம்ம எதில் நிற்கணும்னா தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணத்தில் தான் வாழ்க்கை மேம்பாடு இருக்குது. அது எந்த ஆதாரத்துலனா புண்ணியத்தினுடைய ஆதாரத்தில் தான் இருக்குது. புரியுதா? இப்போ என்ன சார், எப்படி ஆகாயம் அழுக்குடன் சேர்ந்து அழுக்காக தெரிகிறது, அதுபோல் அறிவற்றவர்களுக்கு ஆத்மா அழுக்கடைந்ததாக தெரிகிறது. ஆணவம் கர்ம மாயையே மலம். என்ன மலம்? மலம்னா என்ன? ஆணவம், தெரியாமைங்கிறது ஆணவம். கர்மா என்ன? எப்போ பார்த்தாலும் வேலை வேலைங்கிறது, சிந்திக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்கிறது. அப்புறம் என்ன மாயைன்னா? போய் பின்னாடி போகிறது, ஒரு அளவுக்கு மீறிய பணத்தை சேமிக்கிறது, யாருக்கும் கொடுக்கறதில்ல, தானும் செலவு பண்ணுறதில்ல, நோயில் படுத்து சாகிறது. கடக்கானா இல்லையா? எத்தனை கோடீஸ்வரன் நோய் இல்லாமலாம் இருக்கான்? அவன் கோடீஸ்வரனாக இருக்கிறவன் நோயே இருக்கக்கூடாது. என்ன பண்ணியிருக்கணும்? பண்ணணும், தான தர்மம் பண்ணு. மனம் மனம் விரிவடையணுங்க. மனம் ஏற்கனவே 96 கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கு. அப்புறம் இருட்டில் போட்டிருக்கிறது தான் பாவம். இப்போ அங்கே வெளிச்சத்தை கொண்டு வரணும், கட்டுக்களை அவிழ்க்கணும். வெளிச்சத்தை கொண்டு வர்றது புண்ணியம், கட்டுக்களை அதான் சித்த சுத்தின்னு பேர். கட்டுக்களை அவிழ்க்கிறது வேதம். புரியுதா? எப்படி நீங்கள் கட்டப்படுறீங்கன்னு தெரியுதா? உங்கள் முக்கியமான மூணு தடைகளில் நீங்கள் விளங்காமல் இருக்கிறதுக்கும், நீங்கள் ஆனந்த ஸ்வரூபத்துக்கு போக முடியாமலும், பிரம்ம தரிசனம் அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பாவம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அறியாமைங்கிறது பாவம். அத்தனை கட்டுகள் எல்லா கிரந்தியும் புண்ணியம் தான். எல்லா கிரந்தியும் என்ன பண்ணுது? அவிழ்க்குது. புண்ணியம் வந்து அறிவை கொடுத்து அவிழ்த்து விடுது. இப்போ மனம் வந்து வாழைப்பூ மாதிரி இருக்கிறதும் தாமரைப்பூ மாதிரி இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. தான தர்மம் செய்கிறதுக்கு பணம் அவசியம் இல்லை, உடம்பால் செய்யலாம், மனசால் செய்யலாம். அப்படி தான் ஒன்று ஒன்று ஆரம்பித்தோம். அதனால் ஒரு இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உபதேசமாக சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ என்னென்னா, இன் ஃபியூச்சர் கூடிய விரைவில் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஒரு 50 பேருக்கு ஆரம்பித்தோம்னா போதும். ஒரு நம்பிக்கைக்குரிய ஆத்மாத்மா அன்னதானத்து மேலே பிரியம் உள்ளவங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து மெதுவாக பண்ணிட்டு இருந்தோம்னா அது வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம், கூடிய விரைவில் சொல்கிறேன், டேட் அனௌன்ஸ் பண்ணும். ஸோ ககனம் மலினம், இது இந்த இதனுடைய சிறப்பு. ஆணவம் கர்ம மாயையே மலமாக கருதப்படுகிறது. மூன்றுமே அறிவு சார்ந்த செயல். பார்த்தீங்களா? உங்கள் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆனந்தத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், அறியாமையினால் அப்படியே கிடக்கும். ஆடு மாடு சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டுட்டு செத்து போகிறான். ஆடு மாடு என்ன தான தர்மம் பண்ண முடியுமா? வேல் பூஜைக்கு டெய்லி ஒரு பசுமாடு வந்து முருகான்னு கத்துற மாதிரி இருக்கானு, அது வந்து இலைய சாப்பிட்டு போக வேண்டியதானே? சுவாமியை பார்த்து நிற்குதுங்க, ரொம்ப நேரம் நிற்குது, ரொம்ப நேரம் முருகான்னு கத்துது. அப்படி தான் எனக்கு காதில் விழுது. அப்புறம் கிளம்பி போகுது, டெய்லி நடக்குது. மனுஷன் வரமாட்டான், தூங்குறான் குப்புறப்படுத்துக்கிட்டு. குளிருது, பனி அதிகமாக போயிடுது. ஆணவ கர்ம மாயையே மலமாக கருது. மூன்றுமே அறிவு சார்ந்த விஷயம். இப்போ அறிவுனால் முடக்கப்பட்ட அறிவை தான் இப்போ என்ன பண்ணணும், மெய்யறிவான பொய்யறிவால் முடக்கப்பட்ட இந்த மனசை மெய்யறிவால் தான் விடுவிக்க முடியும். அதுதான் விடுதலை. விடுதலை தான் முக்தி, முக்தி தான் மோட்சம், மோட்சம் தான் ஆனந்தம் அமைதி. எல்லாத்தையும் சேர்த்துட்டேன், எனக்கு ஒரே மனசு ஒரே இதுவாக இருக்குது, முடங்கி கிடக்குன்னா என்ன பண்ணுறது?
மெய்யறிவு என்ற எல்லா அழுக்குகளும் நீக்கப்படும். இந்த விளக்குடைய பில் பத்திரமா வச்சுக்க. என்னாச்சு, மூன்றுமே அறிவு சார்ந்த விஷயம் என்பதால் மெய்யறிவு என்ற எல்லாம் அழுக்குகளும் நீக்கப்படும். சரி, அடுத்த மந்திரம் மரணே சம்பவே ச பை கத்திய ஆகமன ஆகமனையோரபி சிதைஹி சர்வசரீரேஷு ஆகாஷேன அவிலக்ஷணக. இதுக்கு என்ன, மரண இறப்பு சம்பவே பிறப்பு ச மற்றும் கத்திய போகிறது ஆகமன் வருவது நகர்வது ஆகமனம் யோ ரபி எல்லாம் எல்லாம் சர்வசரீரேஷு சித்தை எல்லாம் என்னென்னா சர்வசரீரேஷு எல்லா உடம்புலையும் அதுக்குள்ளே இருக்கும் சித்தம் உள்ள ஒன்று உக்காந்துருக்கு. எல்லா உடம்புக்குள்ளேயும் உள்ள ஒன்று உக்காந்துருக்கு, அது என்னது, ஆத்மா. ஆத்மானா சித்து. அச்சா, அதுபோல ஆகாஷேன அபிலக்ஷணக, ஆகாஷேனு ஆகாயத்துடன், அதாவது ஆகாயங்கிறது பிரம்மம், அதிலிருந்து பிரம்மத்துடன் அபிலக்ஷணக வேறுபட்டது அல்ல. பிரம்மமும் இந்த ஆத்மாவும் ஒன்று, அதாவது இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மாவும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கடாகாசம் அடாகாசங்கிற மாறுபாடுகளும் நேற்று சொன்ன மாதிரி சரீரத்துக்கு ஏற்படுறது தான், உயிருக்கு அல்ல. அது ஒரே வார்த்தையில் போட்டு ஆகாசன் ஆகாய இந்த கருத்தெல்லாம் எது போகிறது வரது, மேகம் இருக்குது, மேகம்தான் மேகம் சிதாபாசம்னு சொல்லலாம், மேகத்தை சிதாபாசம் சொல்லலாம். மேகம் சூரியன் மறைஞ்சிருச்சு, சூரியன் மறையுதா, எது மறைக்குது, மேகம் மறைக்குது. அப்போ சூரியன் மறைஞ்சிருச்சு, சூரியன் உதிச்சுது, சூரியன் நின்றுது, சூரியன் மறைஞ்சிச்சு, இதெல்லாம் என்னது, அதில் இதுக்கு ஏற்படுற மாற்றமா? அதில் ஏற்படலை, ஆகாயத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம பார்வையில் மாற்றம் இருக்குது, மேகங்கள் மாறுவதும் மறைப்பதும் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதும் இருட்டாக இருக்கிறதும் எல்லாம் என்னது, புறத்தில் நடக்கிறது, அகத்தில் இல்லை. அது மாதிரி மனுஷன் பிறக்கிறதும் நகர்வதும் என்னது, ஆகாசம் போல ஒரு பிரம்மை தான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் புரியுதா சொல்கிறது என்ன சாரம் சொன்னால், மரணம் மரணம் அடையுது, தோன்றுவது பிறப்பது நகர்வது அதாவது போவது வருவது எல்லாம் உடலின் உள்ளேயும் ஒரு பொருள் இருப்பதாக தோன்றுகிறது. இப்போ எல்லாருக்கும் ஒன்று ஒன்று உள்ள ஒரு சைத்தன்யம் இருந்தால் தானே நகர முடியும். ஆமாம், அது யார், அது சித்தாபாசம். ஏன்னா அது அகங்காரம், அகங்காரத்துக்கு சக்தி ஒன்று கொடுக்குது. அது எங்கே இருக்குது, அது எங்கேயும் இருக்குது, இதே ஆகாசம் போலன்னு சொல்கிறார். உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. சித்து யார், அந்த ஆகாசத்துக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ பாம்பு சொன்னோம், கயிறு சொன்னோம், அது ரெண்டுத்துக்கும் ஆதாரம் ஒன்று இருக்குல்ல, மூணாவது ஸ்டேஜ் சொல்லுதா, அது ஒரு சகுனம் வச்சுங்க, அதுக்கு மேலே ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஃபோர்த்து ஸ்டேஜ், துரியம்னு சொல்கிறது, கடவுள்னு சொல்கிறது. புரியுதா சொல்கிறது? அப்போ போகிறதும் வரதும் பானையை உருட்டி விட்டால் ஆகாயம் நகருதா, அது மாதிரி மனுஷன் நகர்ந்தா சத்து நகருதா, சித்து நகருது. சத்து நகர்றதில்லை, ஏன் சித்து நகருது, சித்துக்கு நகரக்கூடிய தகுதி இருக்குது, அதனால் சித்து நகருது. சித்த ஆபாசம்னா மனம் சித்தம் புத்திங்கிற சூக்ஷ்ம உடம்பும் வெளியில் இருக்கக்கூடிய ஸ்தூல உடம்பும் சித்தாபாசம், அது புரியுதா? சித்தத்தினுடைய ஆபாசம் உடம்பும் மனமும், சித்துங்கிறது அசைக்கக்கூடிய வல்லமை உடைய ஒரு மோட்டார், சத்துங்கிறது அதுக்கு ஆதாரமான ஃபுயல் அப்படி வச்சுங்க. புரியுதா, புரியுதா இல்லையா? இப்போ ஒரு காரு, அது என்னது, அதான் சிதாபாசம்.
அதுக்கு என்ஜினு, அதான் சித்து, அதுக்கு ஃபுயல், அதான் சத்து. புரியுதா? புரியுதா? சத்து அசையாது எங்குமா இருக்கு, சித்த அசையக்கூடிய வல்லமையுடையது. ஆனால் அசைக்கிறது, அசைக்கிறது அசையலை, அசைக்கிறது யார் அசைக்குது? இந்த என்ஜினை வந்து அசைக்கிறதுனால அந்த கார், அந்த க்ரௌன் சுற்றுது, க்ரௌனோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஜாயிண்டு சுற்றுது, ஜாயிண்டோட கனெக்டாக இருக்கக்கூடிய வீல் சுற்றுது, நகருது. இந்த தத்துவம் தான் நமக்குள்ள. அதை சொல்கிறார், ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றேங்கிற கருத்து தான் இது. ஆகாசத்தை போல பானையை, பானைக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை நாம் கிரியேட் பண்ணோமா? இல்லை, பானை இடையில் வந்தது. பானை இடையில் வந்தது, இடையில் இப்போ தயாரித்தோம், கொஞ்ச நாள் இருந்துச்சு, இப்போ காலம் நிர்ணயிக்குது. இந்த காலம் இருக்க டைம் ஸ்பேஸு அண்டு திங்கு மேட்டர்னு சொல்லுவோம். மேட்டர்னா பொருள், பொருள் எல்லாமே ஜடந்தான், ஆனால் வேல்யூ இருக்குது. ஏன்? பவர் அது கொடுக்குது. இவன் சோம்பேறியாக இருக்கானா, இவனை ஓட விடணும் அப்படின்னு என்ன பண்ணுது, தூக்கத்திலே படுக்க வச்சுடுது. அப்புறமா ஏந்து தடப்பட தடப்படன்னு ஓடுறது. ஏன் சீக்கிரமாக ஏந்துக்கலாம்ல, அதுக்கு என்ன பண்ணணும், சீக்கிரமாக படுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், பிளான் படி கரெக்டாக கோயிலுக்கு வந்தோம்மா, வேதா கிளாஸ் வந்து நேராக வீட்டுக்கு போகணும். எங்கே போகிறோம்? விடிய காத்தால் வீட்டுக்கு போய் சேர்றோம். கேட்டால் பசுமாடு பின்னாடி போனோம் சொல்கிறானா இல்லையா? அது மாதிரி தான். மரணத்திலும் நகர்வது வருவது எல்லா உடலிலும் உள்ளேயும் ஒரு பொருள் இருப்பதாக தோன்றுவதும் சத்து அல்ல, மித்து அல்லது சித்து, சித்து சிதாபாசம். ஆகாயத்தை போல, ஆகாயத்தின் மேகம் போல நகர்வதும் கலைவதும் உருவாவதும் கற்பனையே. சித்து அசைனா அசைஞ்சாதான் அது சித்து. அது பேரே சைத்தன்யம். ஒன்று ஜடம், இன்னொன்று சைத்தன்யம்னா என்ன அர்த்தம்? ஒன்று அசையாது, ஒன்று அசைன்னு அர்த்தம். இன்னொன்று அசைவே மாட்டேன்னு இருக்கு, அதுதான் சத்து. புரியுத? எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குல்ல ஒன்று, அதுதான் சத்து. அது ஒன்றும் செய்யாது, பேசாமல் ஒரு சங்கல்பத்தை போட்டு கம்முன்னு இருக்கும். இந்த விழா நடத்தின ஐயப்ப பூஜை வெறும் சங்கல்பந்தான். விழா நல்லா நடந்துச்சா இல்லையா? சுவாமி இறங்கினாரா இல்லையா? அபிஷேகத்திலேயே மனசு நிறைவாகி போச்சு. இதெல்லாம் சிம்பிளுங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்க்குறோம். ஏதாவது விளக்க முடியுமா? யார்ட்டையாவது நீங்கள் போய் சொல்லுங்க, சொல்லுவீங்களா? அவன் நம்புவானா? நம்ப மாட்டான். எவனும் நம்ப மாட்டான். அவன் வந்து பார்த்தா அவனுக்கு அறிவு இருந்தால், அவன் புண்ணியம் இருந்துச்சுன்னா, அவன் வந்தால் கூட பார்த்தா கூட அவனுக்கு ஏற்படாது. புண்ணியம் இருந்தால் அந்த உணர்வு ஏற்படும். இப்போ பார்க்குறவனுக்கு உணர்வு இருக்குன்னா, அப்போ செய்ய வைக்கிறவனுக்கு எவ்வளோ செலக்ட் பண்ணியிருப்பார் அவர்? அவசரம் பண்ணி பாருங்கள். இப்போ நாமெல்லாம் ஆளுக்கு 100 ரூபா போட்டு தான் எல்லாம் பண்ணுறோம். கொடுக்க விடணுமே அவங்கள. நீங்கள் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து, யாருமே ஒரு பெரிய, இது ஒரு பெரிய சொல்ல முடியாத வார்த்தை தான். நம்மள்ட்ட பணம் இருக்கிறவங்களாம் கொடுக்க முடியாது. பணம் வச்சிருக்கிறவங்களாம் கொடுக்க முடியாத, வாங்கிறதும் இல்லை, இந்த செய்தி அவனுக்கு போகிறதும் இல்லை. கொடுத்தவன்லாம் ஏமாளியும் இல்லை, அவனுக்கு தெரியாது. அதிர்ஷ்ட பலன், சிவ புண்ணியம், குறையாத புண்ணியம் அது, அழியாத புண்ணியம். எப்படி ஆத்மா அழியாதோ அது மாதிரி புண்ணியம் அது. இறைப்பொருளுக்கு கொடுக்குற, இறைவனும் குருவுக்கும் கொடுக்குற இந்த புண்ணியத்தை சிவ புண்ணியம்னு சொல்கிறான். இன்னும் ஒரு படி பரம்பரையோட குருவுக்கு கொடுக்கறத இன்னும் மேன்மையாக சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப மேன்மையாக சொல்கிறாங்க. திருமந்திரத்தில் ஏராளமான மந்திரங்கள் இருக்குது. யாருக்கு இந்த செய்தி போய் சேரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். செய்தியே போகாத, எத்தனை கோடி வச்சுருந்தா என்ன பிரயோஜனம்? க்யூவில் நின்று கட்ட வேண்டியதுதான். பாடி எடுக்கணும்னா இவ்வளோ கட்டுமா? என்னது பாவம் வேலை செய்யுது. இருக்கும்போது கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்க மாட்டான்னு தான் அங்கே வச்சு வாங்குகிறான். ஒரு ஒரு இதை போடுறான், ஃபார்முலாவை மாத்துறான். ஒரு நோயின்னா ஒரு வைரஸ் தான் அது, ஒரே ஒரு வைரஸ். கண்ணுக்கே தெரிய மாட்டேது. அது 1 கோடி செலவு பண்ணு, செலவு வைக்குதா இல்லையா? ஒரே ஒரு சின்ன வைரஸ். யார் அந்த வைரஸே? இந்த பிரம்மத்தினுடைய ஒரு அணு தான் அது. ஏன் அவனுக்கு போய் சேருது? 10வது மாடிலேருந்து உழுது குழந்த இடையில இருக்கிறவன் பிடிச்சிடுறான். இடையில மிடில் இருக்கிற மாடியில் இருக்கிறவன் டக்குன்னு பிடிச்சிட்டான். யூடியூப்பில் இருக்குது. படிக்கட்டுலேருந்து கீழே விழுவுறான், டப்புன்னு போகிறான். என்ன அர்த்தம்? சரி, அடுத்த மரணம் இதெல்லாம், இந்த மரணம் போகிறது வர்றது எல்லாம் என்னது? எல்லாம் மித்தியாங்கிறது. இதுதான் இது, இதுதான் அதில் இருக்கக்கூடிய இருக்கிற விஷயம்.
இந்த இதுக்கெல்லாம் காரணம் ஏன் இப்படி நமக்கு தெரியுதுன்னா, குணம் தான் தமோ குணங்கிறது. இப்போ அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக நேற்று கொஞ்சம் பார்த்தோம், இன்றைக்கி கொஞ்சம் பார்ப்போம். இந்த பிராத்திபாசிகம் சத்தியம் விவகாரிக சத்தியம்னு அவனை சத்தியம் மாதிரி நம்ப வைக்குது. இப்போ இன்ஃபேக்சுவேஷன் லைஃபு, இமேஜினேஷனல் லைஃபு, ட்ரூத்ஃபுல் லைஃப்னு நேற்று சொன்னேன்னா, இன்ஃபேக்சுவேஷனல் லைஃப் என்னது, பொய்யையே நம்புவான். எவ்வளோ பெரிய பாவி பார்த்தீங்களா, பொய்யை மட்டும்தான் நம்புவான், வேறு யார் பேச்சும் கேட்க மாட்டான். எனக்கு தெரியுமா, இன்ஃபேக்சுவேஷன் பொய்யையே தமக்குணும், இருட்டு பாவம். அச்சா, அவனுடைய நிலை என்னன்னு, கற்பனையில தான் வாழ்க்கை, வாசனாவிலே நிற்பான், அதையே நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவான். கனவு வாழ்க்கை, அவனுக்கு வந்து மூடன்னு சொல்கிறது, மூடன் அவன், யாரு கூட சேர மாட்டான், தனியாக இருக்கிறம்மா. ஏன் சிந்திச்சுட்டு இருப்பார் வாசனையில், புரியுதா, தமோ குணம். அடுத்தது ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவன் அவன் தான் சம்சாரி. இவன் என்னது, இமேஜினேஷனில் வாழ்வார், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், அதாகணும் இதாகணும், அதை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும், ஓடணும் ஓடணும், 8 மணி நேரம் பத்தவில்லை, 16 மணி நேரம் ஓடணும் ஓடணும், ஓடிக்கொண்டே இருக்கணும், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடணும், அறிவே இல்லாமல் செயல்படுறது, இதுதான் கர்மான பேர். ஆணவங்கிறது அறிவு இல்லை, அதனால தான் இப்படி ஓடுறான். அறிவு இருக்கிறவன் ஓடுறானா, அறிவு இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நிறையா படிச்சுட்டா வேலைக்கு போக மாட்டான், ஆமாம் வேலைக்கு போக மாட்டான், புத்தி உள்ள வேலைக்கு போவான், புரியுதா, புத்தி இருக்கிற வேலைக்கு போவான், புத்தி இல்லாத வேலையெல்லாம் நீ பண்ணணுவான், புரியுதா. இப்போ விஷயம், இப்போ தமிழர்கள் இங்கே யாருமே வேலை செய்கிறதில்ல தெரியுமில்ல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, ஹோட்டல் வேலை, இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் இப்போ செய்கிறதில்ல தெரியுமில்ல தமிழர்கள் யாருமே, எல்லாம் யாரும் செய்கிறதில்ல, எங்கேயோ போயிட்டான் எல்லாரும், எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நாங்கள் பண்ணுவோம், எங்களுக்கு அறிவு இருக்குன்னு போயிட்டான், புரியுதா, லேபரே கிடைக்கிறது இல்லை தெரியுமில்ல, உண்டே இல்லையா, ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இந்த கடையில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஏன் எல்லாம் அறிவு நிறைய பயங்கரமாக வந்துடுச்சு. இவன் யார், இமேஜினேஷன் வாழ்க்கை, ஒன்று கற்பனை பண்ணிக்கும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அதை ஆகணும், நீ எல்லாம் ஆகுப்பா, முதல்ல சாப்பிடு, உட்காந்து சாப்பிடுப்பா, தண்ணி குடி, தொண்டை அடிச்சுட்டு போயிட போகிற, எதுக்கு இதெல்லாம் ஓடுற, இப்படி ஓடுற, நிதானம் இல்லாமல் ஓடுறானா இல்லையா, இதான் மிடில் கிளாஸு. ரஜோகுணம் காரணம், யார் உபயம், சமுதாயம் தான் அவனுக்கு உபதயம். நனவு வாழ்க்கை, கண்ணை மூடிக்கிட்டே கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காண்றது நனவு வாழ்க்கை. மித்யாவை பெற தீவிரமான முயற்சி, பொய்யை அடையணுங்கிறது, எதை எதுக்காக அவர் முயற்சி பண்ண போகிறார், பிரம்மத்தை அடையணும்னு முயற்சி பண்ண போகிறாரு, பணம் ஒண்டி தான் குறிக்கோள், அது எவ்வளவு, இப்போ நீ இப்போ சம்பாதிச்சு வச்சுருக்கிறதுக்கே இன்னும் 50 வருஷத்துக்கு சாப்பிட்லாம், நீ இருக்க போகிறதோ இன்னும் 25 வருஷம்தான், நிறைய பணம் வச்சுருக்க, காசு வச்சுருக்க, அது வச்சுருக்க, இது வச்சுருக்க, இன்னமும் ஏன் ஓடுற. சரி, நனவு மித்யாவை பெற தீவிர முயற்சி, இமேஜினேஷன் வாழ்க்கை, அகங்காரம்னு பேர் இருக்குது. மிடில் கிளாஸ்லாம் யார், விவகாரிக் ஜீவன் பண்ணுறான், அவன் தம அவன் மூடா முட்டாப்பே, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, என்னது, சாப்பாடு போகம் தூக்கம், கீழேருந்தே மேலே வரமாட்டான், சுவாதிஷ்டானோ மூலாதாரம் ரெண்டே ஆதாரம் தான் அவனுக்கு. இவன் கொஞ்சம் வேலை, கொஞ்சம் ஒன்று ஹிருதயத்துக்கு வருவார், அப்புறமா கீழே இறங்கிடுவார், ஹிருதயத்துக்கு மேலேலாம் மனுஷனே வர்றதில்லை, ஹிருதயத்துக்கு மேலே வந்து அவன் இதுவாகிடுறான், தேவர்களாக மாறுறான், உருவமதிக்கு வந்தாலே நீங்கள் மேன்மையான பிறப்பு தான். ஏன், தான் யாருன்னு தெரியும், சத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான், ரெண்டு பலன் உண்டு அங்கே, அங்கே தான் நான் சொன்னேன், ஏகாகிர சித்தம், திருடச்சித்தம், விவேகம், வைராக்கியம்லாம் அங்கே தான், அந்த நாளும் அங்கே தான், எங்கே, பூர்வ மத்தியில் தான். புண்ணியம் செஞ்சால் குரு வருவாங்க, குரு வந்து அங்கே கொண்டு போய் உக்கார வைப்பாங்க, சுவாமி ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டானா விடுவானா, புண்ணியம் ஒரு முறை செஞ்சிட்டான் தர்மம் செய்யாமல் விடுவானா, விடமாட்டான். ஏன், அறிவு கண் திறந்துடுச்சு, வைராக்கியம் வந்துடும், விவேகம் வந்துடும், அதேமாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பான், எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும், வந்துக்கிட்டே இருக்கும், முன்னே விட டபுளாக வரும், ட்ரிப்புளாக வரும், செஞ்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், நடக்கலைன்னா சொல்லுங்கள், நான் அவளை செஞ்சு எனக்கு உண்மை நடக்கலன்னு சொல்லி பாருங்கள் பார்க்கும், செஞ்சு பார்த்தா தானே, அப்போ டபுள் ப்ரமோஷன், புண்ணியமும் செய்கிறோம், அறிவும் வளருது, மேலவும் ஏறுறோம், லோகத்தையும் மாற்றுறோம்,
இந்த மூணு லோகத்தை அனாயாசமாக அடையலாம். பூகு புவக சுவக மறுபடியும் பறக்க வேண்டாம் நாயா. அதுதான் பாயிண்ட்டு. இவன் இமேஜினேஷன் வாழ்க்கை. என்ன அது மித்யா பின்னாடி. இவன் இவன் தான் கர்மா கர்மி. இவன் பேர் என்ன? கர்மி. அதுதான் கருமின்னு சொல்கிறது. புரியுதா? அவன் கஞ்ச கருமின்னு சொல்கிறான்ல, அதுதான் கருமி. புரியுதா? சம்ஸ்கிருத வார்த்தை கஞ்ச கருமி அவன். அடுத்துதான் பாரமார்த்திக ஜீவன். அவன் சத்துவகுண வாழ்க்கை. சாந்தமாக இருப்பான், அத்தியாவசியங்களை தேடிக்குவான், அகங்காரம் இருக்காது, இறை சிந்தனை இருக்கும், மேன்மை பெற நீ முயற்சி பண்ணுவான், ஆனால் எல்லாம் சைலண்ட்டாக நடக்கும். சாப்பிட்றப்ப சாப்பிடுவான், தூங்குறப்ப தூங்குவான், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவான், புத்தி நல்லா புத்திக்கு நிறைய வேலை கொடுப்பான், சத்சங்கத்தில் இருப்பான், நித்திய கர்மா செய்வான். நித்திய கர்மானா என்னது? பூஜையோ வேதமோ தியானமோ கரெக்டாக அந்த டச் வச்சுருப்பேன். ஏங்க உள்ள நம்ம கூட பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் உள்ளே வச்சுக்கிட்டு நாமையாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும். உள்ளே இருக்கிறத ஏன் தொடர்பு கொள்ளக்கூடாது? ஒரு மணி நேரம் உட்காரக்கூடாது ஏன்? தியானமோ வேதமோ பூஜையோ அதை விட்டுவிட்டு யார் யார் கால்லையோ போய் உழறான். எப்படியாவது முடிச்சு கொடுங்க. அங்கே தான் உனக்கு சுயமரியாதை இருக்கணும். புரியுதா? எங்கே செய்ய நீ உன்னுடைய நித்திய கர்மா ஒழுங்காக செய்ய, அதான் தவ வாழ்க்கை. நீ போகம் பண்ண வேண்டாம் சொல்லுதா? வேதம் எங்கேயாவது போகம் பண்ண வேண்டாம் சொல்லுதா? போகத்தை பிடிச்சிக்காதுன்னு சொல்லுது, போயிட்டு வான்னு சொல்லுது. 5-25% வரைக்கும் நீ போகத்தில் பண்ணிக்கோ. அங்கேயே மூழ்கிட்டேன்னா 25-50 ஆகிடும், 50-75 ஆகிடும், அப்புறம் மூடனாயிடும், இருட்டில் கொண்டு தள்ளிடும். ஆமாம், மாத வாடகை 100,000 லாட்ஜ் இருக்கா இல்லையா? 50,000 இருக்கா இல்லையா மாத வாடகை? கன்வீனியன்ட்லாம் இருக்கும். இப்போ 1 கோடி எடுத்துன்னு போனேன், இவ்வளோதான் நாள் அங்கே இருந்தேன், கரைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ காசு குறைஞ்சிடுச்சு, உடனே என்ன பண்ணுவான்? ரூமை மாற்றுங்கன்னுவான், அப்புறம் அடுத்த ரூமை மாற்றுவான், அப்புறமா ஒரு சிங்கிள் ரூமு போதும், சிங்கிள் பெட்டு போதும்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்? எல்லாம் இப்போ லக்கேஜெல்லாம் நான் இங்கே வச்சுக்கிறான்பான். அப்புறம் லக்கேஜ் எடுத்து வந்து வெளியில் போட்டுருவான். என்னது இந்த புண்ணியமெல்லாம்? என்னது கரையிற புண்ணியம் நிற்காது, சேர்த்ததெல்லாம் போயிச்சா தமோ குணத்தில் கடக்க வேண்டியதுதான். நான் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் இப்படி, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அறிவு இருக்கிறவனாம் இப்படி சொல்ல மாட்டான். திரும்ப மீண்டும் வந்து சரிஞ்சால் கூட மேலே ஏறுவான். அறிவு இருந்தால் மேலே ஏறிடுவான், அறிவு இல்லாதவன் அதோ கதி. இப்போ என்னாச்சு? அந்த பரமார்த்திக ஜீவன் இருக்குல்ல, அது வந்து ஞானத்தின் ஆதாரத்தில் இருக்குது. ரஜோகுணம் அறிவுனுடைய ஆதாரத்தில் இருக்குது. அறிவுனா பொய் அறிவு, லாஜிக்கு, இந்த டேலண்ட்டில் நிற்கிறது. அங்கே தமோ அறிவே இல்லை, மனோ மனசில் வாழ்கிறான், அதான் மனசன் தமோ குணம். இவன் ரெண்டாம் கட்டி த ரஜோகுணம் அறிவில் வாழ்வான், மெய்யறிவில் இல்லை, பொய் அறிவில். இந்த மித்யாவை பெறுவதற்கு தீவிர முயற்சி பண்ணாலும் தலைகளை நிற்கிறான்ல, குறுக்கோழியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏறி மிதிச்சுட்டு நான் போகிறேங்கிறான்ல, அவன்லாம் இந்த செகண்ட் குவாலிட்டி. இந்த ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஞானத்தில் இருப்பான். அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஞானத்தில் நிற்பான், நிதானமாக போவான், அத்தியாவசிய வாழ்க்கை வாழ்வான், இறை சிந்தனை இருக்கும், ஞானம் இருக்கும், சத்துவகுணம் இருக்கும். இதுதான் ட்ரூத்ஃபுல்லு. இதில் நின்னா அடுத்தது தான் உனக்கு வந்து இந்த சிவரூபம், சிவ தரிசனம்லாம் உனக்கு கிடைக்குது. அப்போ முதல் வாழ்க்கை கற்பனை வாழ்க்கை இல்லையா, தமோ குணம். கற்பனையிலேயே சுகம், அறிவீனம், அல்பமான வாழ்க்கை. ரெண்டாவது தான் இன்ஃபேக்சுவல் லைஃபு. என்னது? சினிமா பார்த்து என்னது? நோ லைட்டு, வெளிச்சம் இல்லை. இன்று மட்டும் நாளைக்கு, இன்றைக்கி இவன் என்ன பண்ணுவான்? இந்த இன்ஃபேக்சுவல் இதில் இருக்கான்ல, இன்ஃபேக்சுவலில் இருக்கிறவன் இன்றைக்கி மட்டும்தான் நினைப்பான், நாளை பற்றி கவலை இல்லை. மது மாது சூதில் இருக்கான தமோ குணத்தில் அவன் கதை அவளை. இமேஜினேஷன் வாழ்க்கை இருக்குல்ல, அவர் இன்றைக்கி இருக்க மாட்டார், நாளையில் தான் இருப்பார். புரியுதா? இதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லா பைத்தியமும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வேணும், நாளைக்கு வேணும், நாளைங்கிறதே இல்லையப்பா. இன்றைக்கி சாப்பிடுப்பா, தூங்குப்பா, நீ தான் உழைக்கிற, செலவு பண்ணுப்பா, தானம் பண்ணுப்பான்னு. 60 வயசுக்கு மேலே நான் பண்ணுறேன், 60 வயசுக்கு மேலே நான் கோயிலுக்கு போகிறேன், 60 வயசுக்கு மேலே இந்த மாதிரி. இதை தான் எதை முதல்ல கேட்கணுமோ அதை கடைசியாக கேட்குறது. சுகம் தேடி அலையிறது தான் விவகாரிக்கு, சம்சாரி.
ரெண்டும் கட்ட அறிவு. அச்சா இவனுக்கு லைஃப் எப்படி இருக்கும், லிமிட்டடாக இருக்கும். அவனை அவனே வரைய எடுத்துக்குவான். நம்மளால் இது இவ்வளோ மூலம் நம்மளால் மிடில் கிளாஸ் இதுக்கு மேலாம் போக முடியாது. நம்ம இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும். என்னது அங்கேயே கிடப்பான். மற்றவங்களை காப்பி. பரமாத்திக ஜீவன், ஞானம், பூரண அறிவு, அத்தியாவசிய வாழ்க்கை, இறை சிந்தனை, சத்துவகுணம், இதெல்லாம் பேசி வச்சு. அச்சா உலகமும் உடலும் இல்லைங்கிறார். அடுத்தது இப்போ பானை உடஞ்சி போச்சுங்கிறார். எப்படி உலகமும் உடலும் இல்லை, ஜகத்தும் இல்லை, உங்களுக்கு உடம்பு உயிரும் கிடையாதுன்னு சொன்னார் முன்னாடி. உயிரே கிடையாதுன்னு சொன்னார் முன்னாடி சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் நாளில் உயிரே இல்லைன்னு சொல்ல போகுது வேதாந்தவனு சொல்லியிருக்கல்ல. இப்போ உடம்பும் இல்லைங்குது. இதோ இருக்கேன்னு என்னது இது, அது வந்து கனவுங்குது. யாருன்னா பரம்பருடைய கனவாக இது. நம்ம வாழ்க்கை நாம பண்ற கனவு நம்முடைய கனவு, நாம பண்ற நனவு இறைவனுடைய கனவு. புரியுதா? புரியுதா? சரி, கனவுக்கும் நனவுக்கும் என்ன வித்தியாசம்? கனவுக்கும் நனவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் கனவு தான். ஏதோ வித்தியாசம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கனவுல அப்படியே நம்புறீங்களா இல்லையா? கரெக்டாக சினிமாவுக்கு போகிற மாதிரியே இருக்குது, ஐசாப்பில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நான் சனா என்னது என் பொண்ணை பார்த்து நானும் ஒரு ஆர்டர் பண்ணி விட்டேன் ஓடு. ஏன்னா நானும் என்னது நானுன்னு பார்க்குறேன். சாப்பிட்டா இருக்கு நல்லா. என்ன விஷயம் எல்லாம் என்னது? கனவுக்கு நனவுக்கு என்னங்க வித்தியாசம்? கண்ணை திறந்துக்கிட்டு பார்க்குறோங்க. இப்போ இன்ஃபேக்சுவேஷனில் இருக்கிறவன் அதை நம்புகிறானா இல்லையா? இமேஜினேஷனில் இருக்கிறவன் அதை நம்புகிறானா இல்லையா? இப்போ ஸ்க்ரீனில் ஓடுற சினிமா எல்லாம் பொய்னு தெரியும், ஒருத்தனும் உயிரோடு இல்லைன்னு தெரியும். ஆனால் எப்படி இருக்கான்? ஹீரோ சண்டை போட்டால் இவனு சண்டை போடுற வீரம் வருது, ஹீரோ அடி வாங்கினா இவனுக்கு கோவம் வருது, இவர் டைலாக் போட்டால் கை தட்டுறான். அதெல்லாம் அப்படியே பூரணமாக அப்படியே அந்த உலகத்தில் இருக்கான. அது கனவுன்னு அவனுக்கு தெரியுதா? கனவாக இல்லையா? அது கனவு தான். சில பேர் அந்த படத்தை அப்படியே விடிய விடிய பார்ப்பான். வீட்டில் போய் கண்ணை மூடிக்கிட்டு போனால் மூணு வாட்டி பார்க்குறானா? ம், போதுமா அனுபவம் பேசிக்கிட்டு. இப்போ நம்ம அனுபவம் என்பது மித்தியா, அனுபூதி என்பது தான் பரமாத்திக வாழ்க்கை. இப்போ என்ன உடம்பு இல்லைங்கிறாரு? உடம்பு இல்லைன்னு கடவுளை பார்த்த உடம்பு எங்கே போச்சு கேட்குறாரு. நீ இப்போ கடவுளை பார்த்தான்னு பெண்ணு வச்சிருந்த பைக்கு, நீ உங்கள்கிட்ட ஒருத்தவன் சண்டை போடுறான் இல்லையா, அவன்கிட்ட சண்டை போடுற, நீ ஜெயிக்கிற இல்லை தோக்குற இல்லை ஓடுற இதெல்லாம் பார்க்குறல்ல, அதெல்லாம் எங்கே போச்சு? அதுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. நீ பார்க்குறது கனவு, நீ பார்க்குற நனவு இறைவனுடைய கனவுன்னு சொல்கிறார். எப்படின்னா சங்காத்து சொப்னவத்து சர்வே. சர்வேனா எல்லாம் என்ன? எல்லாம் சங்காத்து உடல்களும் இத்தனை ஜீவராசிகளும் சொப்னவத்து. சொப்பனத்தை போல எல்லாமே மித்தியாப்பா. ஆத்மா மாயா விசர்ஜிதாக. ஆத்மாவுடைய பரம்பருடைய மாயா சக்தியினுடைய கற்பனை. இப்போ உங்கள் லோகம் நீங்கள் கடையை வச்சுட்டீங்க. நீங்கள் சைக்கிள் கடை வச்சுன்னா சைக்கிள் பத்து சைக்கிளை வச்சுட்டீங்க. நீங்கள் கடையை மூணுனா சைக்கிளெலாம் இருக்குமா? மக்களுக்கு தெரியும் லோகம் இருக்குமா? அந்த லோகம் கிடையாது. நீங்கள் கடையை திறந்தால் தானே சைக்கிள் இருக்குன்னு. நீங்கள் கண்ணை மூணுனா நம்மளே கிடையாது முதல்ல, அப்புறம் தான் சைக்கிள். நம்ம கண்ணை மூணுனா நம்மளே கிடையாது. அப்போ லோகம் எங்கே போச்சு? இதே தான். இப்போ எல்லோரும் கண்ணை திறந்து வச்சுருக்காங்க, எல்லோரும் கடையை திறந்து வச்சுருக்காங்க. எல்லா கடையை பூட்டிட்டா பஞ்சபூதங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதான் மாயா விசர்ஜிதாக. மாயாவுடைய விரிப்பு, கற்பனை, தோற்றம். ஆத்மாவுடைய பரமாத்மாவுடைய மாயான்னு சொல்கிறார். ஆதிக்கிய, ஆதிக்கியன்னா என்னது? ஆதிக்கிய சர்வசாங்கியே வா நான் உற்பத்திகி வித்தியத்தே. சொல்லப்போனால் ஆதிக்கிய அதாவது மேலான உயர்வான பூஜைக்குரிய பொருளாக இருப்பது நான் உற்பத்திஹி வா வித்தியத்தே. அப்படிலாம் தோன்றுவது
யார் இது மேலான உயர்வான கேட்குறான், ஒரு சிஷ்யம் கேட்குறான், அதுக்கு பதில் இப்படி சொல்கிறார். இப்படி கேட்டுருந்தா அந்த பதில் வரணும். என்ன கேள்வி கேட்டிருக்கான்னா, ஆதிக்கிய ஆதிக்கியன்னா நமக்கு மேம்பட்ட தேவர்கள், மேலானவர்கள், பூஜைக்குரியவர்கள், தேவதைகள் 9 பேர் இருக்காங்கல்ல, 9 பேர் ஈஸ்வரன் ஈஸ்வரி, 9 கணவன் மனைவியாக தானே இருக்காங்க, அவங்க உடம்பும் பொய்யா அப்படின்னு கேட்குறார். எல்லா உடம்புன்னு தோற்றம் வந்தாலே பொய்யுங்கிறார். ஸ்தூலத்துக்கு வந்தாலே தோன்றுனுச்சுன்னா அது மறையும்பா, மறைஞ்சால் அது பொய்ப்பா அப்படிங்கிறார். அப்போ தேவதைகள் ஆதிக்கிய சர்வேசாமிய எல்லா தேவதைகளும் ஒன்று தான், சமந்தான். ந உபபத்திகி வித்யதே, இது எதுவுமே காரணமாக இல்லை, அதாவது உண்மையாக இல்லை, மெய்ப்பொருளாக இல்லை. எல்லா உடலும் மித்யா, மித்யா மாயாவுடைய. ஆமாம், மாயா தானே. இதை தான் வேதாந்த சாரத்தில் சுருக்கமாக சொன்னோம் முன்னாடி. ஆத்மா பிரம்மம் ப்ளஸ் மாயை, ஈஸ்வரன் ஈஸ்வரி. அப்புறம் அந்த ஈஸ்வரிக்கு ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். ரஜோ தமோ சத்வகுணத்திலேருந்து தேவதைகள் எல்லாம் படைக்கப்பட்டவங்க தானே. படைக்கப்பட்டவங்க எல்லாமே யார்? மித்யா. அப்புறம் ரஜோகுணத்திலேருந்து ஜீவராசிகள் படைக்கப்பட்டது, மித்யா. தமோகுணத்தில் பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டது, அது கடைசியில் ஒடுங்குது இல்லை, எல்லாம் அழிஞ்சிடும், தெரியுமில்ல. பூமியே இன்னும் 8 பில்லியனும், 8 பில்லியன் இயர்ஸ் தான். அதில் 4 போயிடுச்சா? இன்னும் 4 தான் இருக்கான். புரியுதா? பூமியே அழிய போகுது, சூரியன் அழிய போகுது. அழிதுன்னா என்னது? அழிஞ்சு போகாது, இன்னொரு சூரியனாக மாறும், இன்னொரு பூமியாகும், இன்னொரு கிரகமாக மாறும். எப்படி 9 கிரகத்தில் ஒவ்வொரு கிரகமெல்லாம் நம்மளை பிடிச்சி பிடிச்சி விடுது? அந்த கிரகங்களுக்கெல்லாம் யார் உடம்பு? நாம தான் உடம்பு. நம்மளுடைய அறிவீனத்தை போய் வச்சுக்கிட்டு அது வச்சு செஞ்சுட்டு போகுது. நீ ஒன்று பேச நினைக்கிற, அது ஒன்று வாயில் வந்து விழுதா? நீ நல்ல நோக்கத்தோடு பேசினா கூட தவறான நோக்கமாக மக்களால் பார்க்கப்படுதா? என்ன காரணம்? ஒன்று 9 ஆக்குறாங்களா, சொல்கிறாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. என்ன காரணம்? எல்லாம் கிரகம் பண்ணுற வேலை தான், எல்லாம் கிரக தோஷம்னு சொல்கிறாங்கள. அறிவில்லாதவனை தான் வச்சு செய்யும், ஏன்னா அவனுக்கு சுயமாக அறிவு இருக்கிறவன்ட்டெல்லாம் இது வேலை செய்யாது. அதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அறிவு இருந்ததுன்னா, அவன் பூஜை நிலையில் ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா, ஃப்ரீக்குவன்சி யாரை பிடிக்குது கிரகம்? இவன் ஃப்ரீக்குவன்சி எம்டியாக இருக்குன்னு வச்சிங்களேன், அது எந்த கிரகம் கூட வந்து உட்காரும், வச்சு செஞ்சுட்டு போயிடும். சந்திராஷ்டமம் அன்றைக்கி என்ன நடக்குது? எல்லாருக்குமே நடக்குதே. நம்ம சாதாரணமாக பேசுகிறது என்னவாகுது? ஒரே பதட்டமாகிடுது. சொல்லுதா இல்லையா? எல்லாருக்குமே அனுபவம் இருக்கே. என்ன சாரம் கேட்டால், தென்படும் எல்லா உடல்களும் பிரம்மத்தின் கனவில் தோன்றும் மாயாவின் கற்பனையே. மேலான உயர்ந்த பூஜைக்குரிய 9 தேவதைகளின் உடலும் மெய்ப்பொருள் அல்ல, உண்மை அல்ல, காரணம் அல்ல, காரியம். காரணம்னா என்னது? மெய்ப்பொருள். காரியம்னா என்னது? மித்யா. இந்த 3 மந்திரம் இருக்கட்டும், ஒரு திருமந்திரம் பார்க்கலாமா? ஒரே ஒரு திருமந்திரம், சிவானந்த கூத்து இன்னையோட முடியுது. இன்னொரு பாட்டு இருக்கு. வேதங்கள் ஆட மிகும் ஆகமம் ஆட, கீதங்கள் ஆட கிளாண்டம் அகிலாண்டம் ஆட, 7 ஆட பூதங்கள் ஆட புவனம் முழுதாட, நாதன் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தே. இறைவனுடைய ஞானானந்தந்தான் இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம். அணு பார்த்தீங்கல்ல, அணு இப்படி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு, எல்லா பக்கமும் சுற்றுது. புரியுதா? அணுக்கள் ஒரு ஆட்டம் வந்து இப்படி சுற்றுது, இப்படி சுற்றுது, இப்படி சுற்றுது. எலக்ட்ரான் ஒரு டைரெக்ஷனில், ப்ரோட்டான் ஒரு டைரெக்ஷனில் சுற்றிக்கிட்டே இருக்குது, இப்படி இப்படி இப்படின்னு. ஆர்பிஜி 3 கலரில் சுற்றுது, 3 வளையமாக. அதான் வேதங்கள் ஆட மிகவும் ஆகமம் ஆட, கீதங்கள் ஆட எல்லாம் ஆடணும்னா இயங்கணும்னா, கிளாண்டம் அகிலாண்டம் ஆட, 7 லோகங்கள் ஆட, பூதங்கள் ஆட, புவனமாக முழுதாட, புவனங்கள் பூமி புக புவக எல்லாம் ஆட, நாதன் கொண்டாடினான் ஞானத்தை, ஞானக்கூத்தே, ஞானானந்த கூத்தே. ஞானானந்தத்தில் சிவம் ஆடினாதான் அதுக்கு எல்லாரும் ஆடுவாங்க, எல்லாரையும் ஆட்டி வைக்கிறதுக்கு தான் அவன் ஆடுறான். புரியுதா?
அடுத்தது பூதங்கள் ஐந்தில் பொறியியல், பூதங்கள் ஐந்தில் பொறியியல் ஐந்து, புலன் ஐந்தில் வேதங்கள் ஐந்தில் மிகும் ஆகமம் ஐந்தில் போதும் கலை கால மூலியுடன் அண்ட போதங்கள் ஐந்தில் புணர்ந்தாடும் ஈசனே. எல்லாம் ஆடுதுன்னா எல்லாத்துக்கூடையும் ஈசன் புணர்ந்து ஆடுகிறானா, சேர்ந்து ஆடுகிறானா, புரியுதா? என்னது இதுவும் சிவானந்த கூத்து தான். இது வரைக்கும் எனக்கு நினச்சது, நாளைக்கு பார்க்கலாம். ட்ரை சப்ஜெக்ட் தான், ஆனால் புரியுதா? புரியலன்னா கேட்கலாம். அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேர் முருகனுக்கரோ.